உங்களுடைய ரியல் வாய்ஸ் எப்படி தானா இல்ல ஃபேமஸ் ஆவறதுக்கு பண்ணீங்களா சார்? கடவுள் எனக்கு கொடுத்த வரம் சார் இது. கடவுள் கொடுத்த வரமா? வரத்தை பாக்குறீங்களா சார்? வா காத்து கருப்பு வா, காத்து கருப்பு வா. உங்களுடைய கேள்விகளை நான் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை சும்மா அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செஞ்சு நீட்டனா அடுத்த கேள்விக்கு அப்படியே செஞ்சு. இல்ல இது வந்து இன்டர்வியூங்க, இது வந்து இன்டர்வியூ. இது வேலை குறைக்கிறது ஏற்றுற விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம என்ன கொத்தனார் வேலைக்கு வந்திருக்கோம், வேலை குறைக்கிறது ஏற்றுறதுக்கு நான் ரெண்டு மூட்டை கலவை போடுற வந்துருக்கு. சார் நீங்கள் கொத்தனார் இல்லையா சார்? சார் நான் வந்து கானக்குயில் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறேன் சார். இல்லை நீ ஏதோ நீங்கள் ஏதோ மியூசிக் டைரக்டர் மாதிரி, நான் வந்து டைரக்டர் மாதிரி இப்போ இப்படி இருக்கலாமா? லவ் லவ் சுச்சுவேஷன், லவ் ஃபீலிங் சுச்சுவேஷன். சார் நான் வந்து ஒரு பிறவி கலைஞன் சார், பிறவி கலைஞன் சார். அப்படி தெரியல, பிறவி பைத்தியம். கல்யாண வீட்டுல போய் நீங்க அழுது ஒப்பாரி வைக்கணும். அது அந்த மாப்பிளைக்கு துக்கம் தானே. இடம் பொருள் எவர் ஒரு பாட்டு. இந்த பாட்டு எப்படின்னா இப்ப வந்து இன்டர்வியூ போலாமா சார்? புரியல. இன்டர்வியூ போலாம் சார். இன்டர்வியூ தான் இது. குஷின் கேளுங்க சார். குவஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்கேன் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது அட்வைஸ் சார், குஷின் கேளுங்க சார். வணக்கம் ரிஃப்ளெக்ட் நிகழ்வுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்டர்வியூக்கு வந்து வந்திருக்கிறது வந்து செஞ்சி முத்து அவர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏன் இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா நான் வந்து ஒரு பாடகன் சார். ஸோ எங்கே போனாலும் பாட்டு பாடி தான் சரி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். உங்களுடைய ரியல் வாய்ஸ் எப்படி தானா இல்லை ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ணீங்களா சார்? கடவுள் எனக்கு கொடுத்த வரம் சார் இது. கடவுள் கொடுத்த வரமா? வரத்தை பார்க்குறீங்களா சார்? இன்னொரு சாம்பிள் காட்டுட்டா? சாம்பிள் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி டீட்டெயில் கொஞ்சம், நீங்கள் நிறைய காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டீட்டெயில் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஊர் வந்து என்ன ஊர்? நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை எடுத்து அப்பம்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவரைன்னு ஒரு கிராமம் சார். அப்படி ஆதார் கார்டு நம்பர் சொல்லிடுங்க. ஆதார் கார்டு நம்பரா சார்? 35 07 45 42 321. வீட்டு நம்பரு? 1/100. ஃபோன் நம்பர்? அதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருங்க. எங்க என்ன ஊருன்னு கேட்டால் அதை சொல்லிட்டு விடுறத விட்டுட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா அப்புறம் கேட்டேன்னா கவரை சார்னாக்கா கவர் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க, செஞ்சின்னா செஞ்சி பக்கத்துலையான்னு கேட்பீங்க, அப்புறம் ஊர் பேர் சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா சொல்லும்போது இல்ல, செஞ்சி கோட்டைனா எல்லாருக்குமே தெரியும். செஞ்சி கோட்டை தெரியாத ஆள் இருக்கு இல்ல சார்? நம்ம செஞ்சி கோட்டைக்கு பக்கத்துல இருந்து வர கிராமம் சார். இப்ப நானும் தான் அரியலூருங்கிறேன். அரியலூர்னா அரியலூர் கிடையாது. நான் இப்ப நீங்க அதாவது உங்களுடைய கேள்விகளை நான் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை சும்மா அதிகமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க சார். இப்போ செஞ்சி நீட்டனா அடுத்த கேள்வி கேப்பீங்க, செஞ்சியே இல்ல. இது வந்து இன்டர்வியூங்க, இது வந்து இன்டர்வியூ. இது வேலை குறைக்கிறது ஏத்துற விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம என்ன கொத்தனார் வேலைக்கு வந்திருக்கோம், வேலை குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு நான் ரெண்டு மூட்டை கலவை போடுறங்கிறதுக்கு. சரி சார், நீங்கள் கொத்தனார் இல்லையா சார்? இதுக்கு காமெடிக்கு சிரிக்கணுமா? காமெடி இல்லை சார், சீரியஸாக பார்க்கும்போது அப்படி தான் சார் இருந்தது. சரி விட்டுடலாம் சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார், இல்லைனா இதெல்லாம் எடிட்டிங்கில் எடுத்துருவோம் சார். இப்போது உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறக்கல சார், எனக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் பிறந்தார் சார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் சார். சொன்னாங்க பிரிட்டிஷர் சொன்னார், ஒன்றையும் ஒரு ஆள் வச்சு செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க சார்? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க சார். எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம், எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுதுன்னு சொல்ல முடியல சார், ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்ல முடியல சார். ஏதோ அது பாட்டுன்னு போயின்னு. அது பாட்டுலாம் எப்படி சொல்கிறீங்க? மாட்டுன்னா காலையில் எழுந்திருப்பேன், கிளம்புவேன், ஸ்கூல் போவேன், ஈவினிங் வீட்டுக்கு வருவேன், ஒரு 9-10 மணிக்காக பாட்டு பாடுவேன்,
அதோட தூங்கிடுவேன், மறுபடியும் காலையில எழுந்திருப்பேன். உங்க பாட்டு பாடுறதுக்கு டைம் வச்சிருப்பீங்க? ஆ எஸ் சார். காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு 9 மணிலேருந்து 4:30 மணி, பாட்டு போடுறதுக்கு இதுக்கு ஒரு டைம், பல்வளக்க ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு போடுறதுக்குன்னு ஒரு டைம். எஸ் சார், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் என்னுடைய பாட்டு பாடுற நேரம் சார். அந்த நேரம் வந்து ஊரே அமைதியாக இருக்குங்க சார், நான் பாடுறேன். இது வந்து காமெடி வந்து சின்ன தம்பி படத்தில் அதை வந்து சொல்லுவீங்க, நான் அதை சிரிக்கணும். இல்லை சார், உண்மையிலேயே நான் எக்ஸாக்ட்லி அது பண்ணக்கூடிய விஷயம் தான் சார். ஏன்னா நம்ம எல்லோரும் மூச்சுட்டு இருக்கும்போது பாடினோம்னா வீட்டிலேருந்து தொடப்பு கட்டாய விளக்க மாதிரி எல்லாம் பறக்கும் சார், தூங்கிட்டாங்கன்னா அது பறக்காது. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது உங்களுடைய பாட்டு ஏதாவது கேட்கலாங்களா? நியூ வெர்ஷன் வேணுமா, ஓல்டு வெர்ஷன் வேணுமா, இல்லை சாதாரணமாக வேணுமா சார்? நம்மக்கிட்ட 3 கேட்டகரியில் சாங்ஸ் இருக்குங்க சார். இப்போ ஃபஸ்ட்டு நியூ வெர்ஷனில் பாட்டுமா சார், இல்லை ஓல்டு வெர்ஷன் வேணுமா சார்? நீங்கள் எதனா ஒன்று பாடுங்க. இப்போது ஒரு காதலில் தோல்வி அணிச்சவா ஒருத்தர் சார், காதலில் தோல்வி அடிச்சிட்டேன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், நீங்கள் யார்? நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இளையராஜாவா? நீங்கள் இசைநாணி இளையராஜாவா? சார், நான் வந்து கானக்குயில் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்குறாங்க சார். இல்லை, ஏதோ நீங்கள் ஏதோ மியூசிக் டைரக்டர் மாதிரி, நான் வந்து டைரக்டர் மாதிரி. இப்போ இந்த கதைக்கு வந்து இப்படி இருக்கலாமா, கதை அப்படி இருக்கலாமா? ஒரு பாட்டு இன்டர்வியூவில் உட்காந்து பாட்டு பாட சொன்னால் பாட்டை பாடுங்க. இப்படி இருக்கலாமா, லவ் சுச்சுவேஷன், லவ் ஃபெயிலியர் சுச்சுவேஷன், இது குத்து சாங்காக இருக்கலாமா? சார், நான் வந்து ஒரு பிறவி கலைஞன் சார், பிறவி கலைஞன் சார். அப்படி தெரியல, பிறவி பைத்தியம் அப்படிதான் தெரியுது எனக்கு சார். கலைஞனுக்கும் இல்லை, இல்லை எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் தோணுது சார். அது அவங்கவுங்க பார்வையை பொறுத்து தான் சார். எனக்கு ஒரு தான் அவங்களை பார்த்தாக்க நான் முதல்ல சொன்ன கொத்தனார் மாதிரி தான் இருக்கு, அதுக்கு நீங்கள் கொத்தனார் ஆகிடுவீங்களா? அவங்க பார்வையை பொறுத்து இருக்குது சார். எப்படியாவது இப்படிலாம் பண்ணி ஏதாவது ரீச் ஆகணுங்கிற நோக்கம் அப்படி இல்லை சார். நார்மலாகவே பார்த்தா அவங்களை பார்த்தா தோன்ற தானே சார் நம்ம பேசிட்டு இருப்போம். சரி, நீங்கள் எதனா ஒன்று பாடுங்க பார்க்கலாம். ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன், தங்கமே நானு தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன், தங்கமே நானு தங்கமே, பச்சை புல்லன்னு நானும் வளர்த்தேன், பாம்பா விஷத்தை கொட்டுச்சு. இது மாதிரி சார் சோகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நான் ஆனந்தமாக பாடுவேன் சார், அது ஆனந்த ராகமாக ஆகிடும் சார். அப்போ நீங்கள் வந்து கல்யாண வீட்டில் போயிட்டு ஒப்பாரி வைப்பீங்க, அப்போ வந்து இழ வீட்டில் போயிட்டு ஜாலியாக சிரித்து பேசுவீங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இதை நீங்கள் பண்ணுவீங்களா? அப்போது இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு சார், கல்யாண வீட்டில் போய் நீங்கள் அழுது ஒப்பாரி வைக்கணும். அது அந்த மாப்பிள்ளைக்கு துக்கம் தானே சார். அந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால் சார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாட்டு அந்தந்த பாட்டு அந்தந்த பாட்டு மாதிரி தான் இருக்கணும். கல்யாண வீட்டில் போய் நீங்கள் ஒப்பாரி வைப்பீங்களா? இல்லை சார். இப்போ இருங்க, ஒருத்தங்க செத்து கிடக்குறாங்க, ஒருத்தங்க புருஷன் வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டார், ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார், அந்த வீட்டில் ஊரே அழுதுகிட்டு இருக்கு, நீங்கள் போய் அந்த இடத்த சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அது நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் சார். ஏன்னா துக்கத்தில் துன்பம் வர நேரத்தில் சிரிங்கன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார். ஸோ துக்கமாக நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக சிரித்து ஒரு பாட்டு பாட்டோம்னா அந்த துக்கம் வந்துடும்ல. அப்போ போயிட்டு இழ வீட்டில் போயிட்டு மன்மதரசா மன்மதர, அது அவன் செத்து போன பொண்டாட்டி, அவங்க கூட கட்டி அந்த பொண்டாட்டி கூட கட்டி பிடிச்சி ஆடுவீங்களா அப்போது? அந்த அது பதிலுக்கு அந்த அந்த பொண்ணும் டம்புல ஊரு சனம் என்ன நினைக்கும்? இப்போ அப்படி ஆட்டாங்கன்னா துக்கம் பறந்து போச்சு தானே சார் அர்த்தம்? துக்கம் பறக்காது, அந்த குடும்பத்தோட மானம் பறக்கும். ஏண்டா உன் புருஷன் குத்து செத்து போய் கிடக்குறான், உனக்கு என்னாடி ஆட்டம் அவங்க கூட என்ன அப்படி ஊர் உலகம் பேசும். எந்த இடத்த எதை செய்யணுமோ அந்த இடத்த அதை செய்யணும். பாத்ரூமில் போய் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஏன்னா அங்கே அதை செய்யணும்னா அங்கே அதை செய்யணும். இடம் பொருள் எவர் ஒரு பாட்டு, இந்த பாட்டு எப்படின்னா இப்போ வந்து இன்டர்வியூ போகலாமா சார்? புரியல, இன்டர்வியூ போகலாம் சார். இன்டர்வியூ தான் இது, குவஸ்டின் கேளுங்க சார். குவஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்கேன் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது அட்வைஸ் சார், குவஸ்டின் கேளுங்க சார். புரியல சார். சார் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம் சார், கொஸ்டின் கொஸ்டின் கேளுங்க சார், புரியுதா சார்? இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறங்க வித்தியாசமாக சார்? காது கேட்குமா சார்? எனக்கு கேட்குது. இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து என்ன, இதெல்லாம் பண்ணுறீங்க என்னத்துக்கு பண்ணுறீங்க சார்? கொஸ்டின் சார். இல்லை, இதெல்லாம் பண்ணி வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, மக்களை சிரிக்க வைக்கிறதுன்னு நினச்சிட்டு பண்ணுறீங்களா சார்? எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான் சார், அவங்களாவது நல்லா இருப்பாங்களா? உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. ஐயோ, அவன் என்ன பண்ணான் கேளுங்க சார். என்ன பண்ணான் சார்? அவங்க வந்துங்க சார், இது மாதிரி தான் சார் இம்ப்ரெஸ் பண்ணணும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சார். கேளுங்க சார், ஊங்கொட்டுங்க சார். அவன் வந்து
பிரிஞ்சினே இருந்தாங்க சார். ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுனாக்கா ஒரு இடத்துல திரும்ப விட்டாங்க சார் அவனை. ஒரு கும்பலாக ஒரு 10-15 பேர் இருக்கிற இடத்துல போயிட்டு அவனை வந்து டேய் என்னடா பண்ண போற நீ, இந்த மேடை வந்து உனக்கு தாண்டா எதனா பண்ணுறா அப்படின்னும் பொழுது அவனுக்கு தெரிஞ்ச சாகசத்தெல்லாம் அங்கே பண்ணாங்க சார். சர்க்கஸா? சாகசம் சார். ஆ, சர்க்கஸ்லாம் பண்ணி பெரியால் ஆகிட்டாங்க சார். அதுபோல் அவங்களுக்கு கிடச்சி மேடை கிடச்சா பயன்படுத்த வேண்டியது சார். நீங்களும் பெரியால் ஆகலாங்கிறீங்களா சார்? நான் ஆல்ரெடி ஆகிட்டேன் சார். ஆமாம், ஆல்ரெடி பெரியாளாக தான் இருக்கீங்க. இப்போ வந்து 70 வயசு இருக்குமா சார்? 70 வயசு இருக்குங்களா? அவ்வளோலாம் இல்லை சார். ஆ, இந்த டிசம்பர் வந்தாக்கா 25 சார். 20 முடிஞ்சு 21 சார். சரி, பாட்டு பாடணுங்களே பாடுங்க. இப்போ ஒரு கண்ணதாசனுடைய பாட்டு சார். பாட்டு தான் பாட சொன்னேன் சார். ஏன் சார் அந்த பாட்டோட ஹிஸ்ட்ரி சொல்லவே விட மாட்டேங்க? நம்ம பாடுறதுக்கு முன்னாடி அதை என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க சார். ப்ரோ, சூத்து மூடிட்டு போனேன் உட்காருங்க ப்ரோ. சரி, நான் பாடுறேன் சார். நீங்கள் அரை மணி நேரம் ஆச்சு இன்டர்வியூ ஆரம்பிச்சு, பாட்டு பாட சொன்னால் நீங்கள் என்ன வந்து சுச்சுவேஷன் கேட்குறீங்க? லவ் ஃபெயிலியராங்கிறீங்க, லவ் சந்தோஷமாங்கிறீங்க? இப்போ அதை கேட்டால் தானே சார் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு கொடுக்க முடியும். ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. அதுதான் சரிங்க சார். கேட்டாச்சுங்களா? ஏதோ ஒரு பாட்டு சார். எது மாதிரி? பழைய பாட்டு புது பாட்டு சார். பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டுச்சு கருடா ஷோக்காக்கிரியா. அடப்பாவி, இவன் வாழ்க்கையில் 40 ஆண்டு காலத்தில் ஒரு நல்ல விஷயம் கூட செய்யவில்லை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கிட்டா ஷோக்கா இருப்பாங்கோ கருட சொன்னுச்சு, அதில் விஷயம் இருந்துச்சு. வண்டி ஓட ஓணும் முன்னா ரெண்டு வீலு ஓணும், அந்த வீலில் ஒன்று இல்லைன்னா எந்த வண்டி ஓடும்? தம்பி, வண்டி ஓட ஓணும் முன்னா ரெண்டு வீலு ஓணும், அந்த வீலில் ஒன்று இல்லைன்னா எந்த வண்டி ஓடும்? மதிக்காதவன் வீட்டு பக்கம் போவாத என்று மானமுள்ள மனுஷனுக்கு ஆயா சொன்னுச்சு, அது ஆயா சொன்னுச்சு, அதில் விஷயம் இருந்துச்சு. பாட்டேன் சார். இது பாட்டா? இது நான் முதலே கேட்டேன் சார், பாட்டு பாட்டா சார்? கண்ணதாசன் பாட்டு பாடுறேன்னு சொல்லி சார். அவருடைய பாட்டு அது என்ன மாதிரி பாட்டு தெரியுங்களா? தத்துவ பாட்டு சார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கிரியா. கருடா கருடா இருங்க, நான் பாடுறேன். எஸ் சார். கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் விஷயம் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப தத்துவமான பாடல் சார். சார், நவீன காலத்துல எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி வார்த்தைகளோட பாடுறாங்க சார். வேற பாட்டு தான் பாடுங்க. சர்க்கரை நிலவே, அடி சர்க்கரை நிலவே, காணும் முன்னே கரைந்தாயே. சர்க்கரை நிலவே, அடி சர்க்கரை நிலவே, காணும் முன்னே கரைந்தாயே. நிம்மதி இல்லை அடி, நிம்மதி இல்லை அடி, ஏன் இல்லை அது நீ இல்லை அடி, ஏன் இல்லை அடி நீ இல்லை. தளபதி பாடு சார். எது பாண்டே சார்? தளபதி பாட்டு சார். என்ன பாட்டு? சர்க்கரை நிலவே பாடல் சார், யூத் மூவில வரும் பாருங்க. இப்படி ஒரு பாட்டே நான் கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா சார்? இது நியூ வெர்ஷன் சார், ஓல்ட் வெர்ஷன்ல நான் பாடுற பாருங்க, இப்போ கேட்டுருவீங்க பாருங்க. சர்க்கரை நிலவே பெண் நிலவே, காணும் முன்னே கரைந்தாயே. நிம்மதி இல்லை நித்தியம் இல்லை நீ இல்லையே, மனுதன்னா தானா கவிதை பாடின கைகள், காதில் பேசின கைகள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. என் கூட சேர்ந்த உடனே உங்களுக்கு இசை ஞானம் வச்சிச்சு சார். வேற பாட்டு பாடுங்க. குயில புடிச்சு குண்டில் அடைச்சு கூவ சொல்லுற உலகம். எனக்கு இந்த இது வேணாம். நீங்க வந்து இப்போ பாடுறது நல்லா தான் பாருங்க, அந்த இதுலயே பாடுங்க. இப்ப எதுக்கு வந்து புது வெஸ்டர்ன் பழைய வெஸ்டர்ன் இது பண்ணிட்டு இருக்கீங்க சார்? குயில பிடிச்சி காலை உடைச்சிடணும்னா இங்க பாருங்க. இந்த மாதிரி பாட்டு பாட்டுனீங்கன்னா இதை பாக்குற ரிவியூவும் உங்களை பார்த்தா உங்கள்ட்ட ஏதாவது சண்டைக்கு வந்துருவாங்க சார். ஒரு குயில பிடிச்சி காலை உடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். குயில பிடிச்சி காலை உடைச்சிக்கிட்டு கூவத்துக்கு என்ன சார் சம்பந்தம்?
குயிலை பிடிச்சி குண்டில் அடைக்கணும் சார். எனக்கு அது வரி தெரியல, லிரிக்ஸ் தெரியல. நான் பாடுறேன் பாருங்க சார். நம்ம நியூ வெர்ஷனில் பாட்டு பாடினா தான் சார் நல்லாயிருக்கும். வேர்ல்டு வெர்ஷனில் எத்தனை நாளைக்கு தான் சார் ஆர்ச்சமாக ஆர்ச்சி நிற்கிறது? புதுசாக ஒரு இசையில் ஒரு திங்க் பண்ணி ஒரு இசை மாமணியாக ஆகலான்னு பார்க்குறேன். எஸ்பிபி இடத்த ஃபில் பண்ணலான்னு பார்க்குற கூட மாட்டேங்க சார். அது வந்து இப்போ என்னன்னு தெரியல. மக்கள் வந்து ஒன்று வந்து நல்லா பாட தெரிஞ்சவங்க, ரொம்ப பாட தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க பெரிய ஆளாக ஆகுறாங்க. இல்லைனா இந்த மாதிரி வித்தியாசமாக பைத்தியம் மாதிரி பாடுறது, பைத்தியம் மாதிரி டான்ஸ் பண்ணுறது, பைத்தியக்காரன்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதில் அவங்களெலாம் வந்து இப்போ செலிப்ரிட்டி ஆகுறாங்க சார். இன்டர்வியூ மட்டும் எடுங்க சார். என்னது இன்டர்வியூ மட்டும் எடுங்க சார், மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடாது. க்வெஸ்சன் அப்போ கருத்து சொன்னது தான் இப்போ இது திட்டினதுலாம் காதல விடல. சரி அதை விடுங்க, அது பைத்தியம் வச்சு சார். சரி வேறு எதாவது பாட்டு பாடுங்க. உங்களுக்கு அதான் சார் கேட்டாலும் டென்ஷன் ஆகுறீங்க. எது மாதிரியான வெரைட்டி வேணும்னு நீங்கன்னா அது மாதிரியான வெரைட்டி நான் கொடுப்பேங்க சார். இப்போ என்ன அப்படியே வந்து மாஸ்டர் ஆகிட்டீங்களா, புரோட்டா மாஸ்டர் ஆகிட்டீங்க, என்ன வெரைட்டி வேணும் சார்? பாடல்லையே நான் பல விதமான வெரைட்டிகள் வச்சுருக்கேங்க சார். இப்போ துக்கம் வந்துச்சுன்னா சோகராகும் சார், ஆனந்தம் வந்துச்சுன்னா ஆனந்தராகும் சார். இங்கே பாரு மாதிரி மூடு வந்துச்சுன்னா. நீங்கள் பாடுற பாட்டில் எல்லா எந்த வகையில் நீங்கள் பாடினாலும் கடைசியாக வர ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு துக்கம்தான் வரும், வேறு எதுவுமே வராது. அப்படி இல்லை சார். சார் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அசிங்க அசிங்கமாக கமெண்ட் அடிச்சிருப்பாங்களா? அந்த கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், நம்ம அதை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க சார். ட்ரஸ்ட் பஸ்டர் அப்படின்னு எனக்கு பட்டம் கொடுத்துக்கிறாங்க சார். என்னது ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் என்னென்ன சார்? அழுத்தம், மன அழுத்தம் இருக்கு இல்லைங்க சார். பஸ்டர்னா வந்து அதை உடைக்கிறது சார். அந்த மன அழுத்தங்களை உடைக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பட்டம் கொடுத்துக்கிறாங்க சார். ஸோ அப்போது ஒரு மன அழுத்தத்தோட ஒரு பிளட் ப்ரெஷர் தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதியே. அந்த வியாதியை வந்து நான் போக்குறேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய மருத்துவர் சார்? மருத்துவர் கிடையாது, மருத்துவராகவும் இருக்கிறேன். அதாவது என்னன்னா மருத்துவர்லாம் நீங்கள் கிடையாது, மருத்துவர் கிடையாது, நீயே பெரிய நோய். நீங்களே பெரிய நோய். ஆமாம் சார், நான் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய நோய் அழிக்க வந்த ஒரு நோய் சார். அதுதான் நீங்களே பெரிய நோய், நீங்களே பெரிய நோய் சரிங்களா? நீங்கள் வந்து மக்களை நீங்கள் தான் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இன்னைக்கு வந்து உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் இது பண்ணுவாங்க? ஆனால் அது வேணா உண்மைதான் சார். என்னை பார்த்துட்டு பல பேர் கிளம்பிட்டாங்க சார். நம்ம ஏரியாவிலே 4-5 பேர் இருக்கிறான். நீங்கள் யாரை பார்த்து வந்தீங்க இந்த மாதிரி? நான் வந்து சார் சங்கீதம் என்னுடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்குது சார். நான் யாரை பார்த்தும் வரல சார். நான் தன்னால் நான் சுயம்பு சார். சுயம்பு மீனிங் தெரியுதா சார்? சுயம்பு தெரியாது எனக்கும். தெரியல, எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்லிட்டேன். தன்னால் வந்தது விட்ருங்க சார். சுயம்புனா நீங்கள் பாடுற பாட்டுக்கு வந்து கமாண்ட் அடிக்கிற அசிங்கமான வேலை சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல சார். ஆ, யாரும் சொல்லி கொடுக்காம நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் சார். அதுக்கு பேர் சுயம்பா? அப்படித்தான் நினைக்கிறேன் சார். சார் இன்டர்வியூக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. வேறு லேடிஸ் வச்சு பாடுங்க. என்ன மாதிரி வெரைட்டி? நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. நார்மலாக உங்களுக்கு பாட தெரிஞ்சது பாடுங்க. ஒரு சும்மா ஒரு அளவு தான் காமெடி பண்ணுறது. என்ன இதுன்னு என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சார்? என்ன வெரைட்டி வேணும்னு கேட்டால் தான் சார் அந்த வெரைட்டிக்கு எதுவுமே நான் கொடுக்க முடியும். வெரைட்டி என்கிட்ட சரி கொடுங்க சார். இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க சார், உங்களை வந்து நான் கூல் பண்ணுறேன் சார். சார் நம்ம பேர் சார்? நம்ம பேர் கிடையாது, என் பேர். உங்கள் பேர் சார்? என் பேர் காத்து கருப்பு கலை. காத்து கருப்பு கலை, காத்து கருப்பு கலை, காத்து கருப்பு கலை. நம்ம பண்ணிக்கலாம் சார். வா காத்து கருப்பு வா, காத்து கருப்பு வா, வா காத்து கருப்பு வா, காத்து கருப்பு வா, வா 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 வா. கலை 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 கலை. பாட்டு எப்படி சார்? வேற பாட்டு பாடுங்க. வேற பாட்டு சார். கரு கரு கருப்பாய் கருத்தது ஏன் கருப்பாய், தொட 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 மாட்டேன், சுக் சுக் தொட்டா நானு விட மாட்டேன், சுக் டு 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 போல ஒட்டிக்கலாமா, பஞ்சம் பஞ்சம் நாயிருக்கு பார்த்திக்கலாமா, சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா, பஞ்சம் பஞ்சம் நாயிருக்கு பார்த்திக்கலாமா. இருக்கா சார்? இல்லை, இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அசிங்கமாக ரெண்டு வார்த்தை கூட திட்டிடுங்க.
என்னை வந்து நீங்கள் செருப்பை கட்டி கூட அடிச்சிருங்க. நீங்கள் பாட்டு போடுறத கூட நான் தாங்கிக்கிறேன். ஆனால் நீ பாட்டு பாடிட்டு கடைசியாக கேட்குற பற்றியா, நல்லா இருக்கியான்னு கேட்குற பற்றியா? நல்லா இல்லையா சார். ப்ரோ எப்படி ப்ரோ இன்டர்வியூ எடுக்க சொல்கிறீங்க இந்த ஆளை கூப்பிட்டு வந்து? இவருக்கெல்லாம் என்ன திறமை இருக்குன்னு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டாரு சார். டான்ஸ் 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 பார்க்குறீங்களா சார்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம் சார். அப்போ ஒன்று ஆடி காட்டவா சார்? ஆடியும் காட்டவானா பாடியும் காட்ட மாட்டான். வேணாம். அப்போ நான் எப்படி சார் என் திறமையை வெளிப்படுத்து? திறமையே இல்லை சார். காட்டவா திறமை காட்டுறேன் பாருங்க சார். ஹை நின்னு பாரு எதிரா, ஹை மச்சா பேரு மதுரா நின்னு பாரு எதிரா, நாறு ககட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை, டொய் டொக்க டொய் டொக்க டொய் டொக்க டொய் டொய் டொக்க டொய் டொக்க டொய் டொக்க டொய், சரக்கடிச்சா பாட்டு வரும் பறையடிச்சா ஆட்ட வரும்.